ஜயா டிவி நேயர்களுக்கு புத்துணர்ச்சி மிக்க காலை வணக்கங்கள். எத்தனை மருத்துவ முறைகள் வந்தாலுமே மூலிகை மருத்துவத்துக்குன்னு உண்டான தனித்துவம் வேற எதுக்குமே வராதுங்க. அப்படிப்பட்ட அந்த மூலிகையோட மகத்துவத்தை உணர்த்துற ஒரு புதிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது மூலிகை மகத்துவம். தினமும் மருத்துவர் காத்திரு தணிகாச்சலம் சார் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு மூலிகையை பத்தியும் சிறப்பா சொல்லிட்டு விளக்கமும் அளிச்சுட்டு வர்றாரு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம், பயனடைய போறோம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் சார்? இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த மூலிகை அப்படின்னோடனே நிறைய விஷயங்கள். இந்த மூலிகை என்பது நம்முடைய பரம்பரையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூலிகை என்பது பல வரலாற்று நிகழ்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூலிகை என்பது நம்முடைய வரலாறு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த மூலிகை வைத்தும் கூட நம்ம வரலாறை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்ப சமீபத்துல அமெரிக்காவில ஒரு பழங்குடியின மக்கள் அவர்களை ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை நோக்குகின்ற போது ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு அவங்களுடைய கடவுள் என்ன, சாமி என்ன, அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிடறாங்க, அவங்க என்ன மாதிரியான மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, வியாதி வந்தா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆராய்ச்சி செஞ்சுட்டு ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. அந்த கட்டுரையை சமீபத்துல படித்தேன். படிக்கின்ற போது அந்த மக்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர் குச்சம்மா. குச்சம்மா, குச்சம்மா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய குலதெய்வம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சம்மா. அந்த குச்சம்மாவுக்கு இவங்க எப்படி வழிபாடு நடத்துறாங்கன்னா, இலைகளால் மேலெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, உடம்பு முழுக்க பட்டை போட்டுக்கிட்டு, விபூதியால் பட்டை போட்டுக்கிட்டு, நெற்றியில் பட்டை விட்டுக்கிட்டு, அந்த மூலிகையில் வச்சுக்கிட்டு ஆடி ஆடி போயிட்டு, அதுதான் அவங்களுடைய வழிபாடு. ஆடி மாசத்துல பண்றாங்க, ஆடி மாசத்துல செய்யற அந்த விஷயத்த அவங்க செய்யறாங்க. அந்த குலதெய்வம் குச்சம்மா. ஏறக்குறைய இங்க நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் என்று வழங்குகின்ற அதே மருந்துகளை, அதே மருத்துவ பொருட்களை அங்க அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் ஷாக்கிங் நியூஸ். அப்ப அவர்கள் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, அமெரிக்காவிலே இருந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்ல, அவர்கள் இங்கிருந்து போனவங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் வெறும் மனிதர்களாக மட்டும் போல, மரக்கலங்களில் மட்டுமல்ல, கட்டுமரத்தில் மட்டும் போனவர்களாக இல்லாமல், கையோட இந்த மூலிகை பொருட்களையும் கொண்டுட்டு போயிட்டு அந்த மருந்துகளை அங்க பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு இந்த மூலிகையின் மூலமாக நம்ம எடுக்க முடிகிறது. அதனால இந்த மூலிகை என்பது வெறும் மருந்து அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த மூலிகை நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்குது. அந்த பழங்குடியின மக்கள் அவர்களோட நமக்கான உறவாக இந்த மூலிகை இருக்கிறதுனால்தான் இந்த வரலாறு இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த மூலிகையினுடைய பேர் வந்து வல்லாரை அப்படிங்கிற மூலிகையை தான் நம்ம சொல்றோம். இந்த வல்லாரை மூலிகை எதற்கோ பயன்படுத்தலாம். நிறைய தலைமுடிக்கு பயன்படுத்தலாம், முடி உதிருது அதுக்கு பயன்படுத்தலாம், பிரெயினுக்கு பயன்படுத்தலாம், ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், வெரிகோஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்கு பயன்படுத்தலாம், கர்ப்பப்பையில சிறு கட்டிகள் இருக்கு அதுக்கு பயன்படுத்தலாம், சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பயன்படுத்தலாம், சர்க்கரை நோயினால நரம்புகள் பாதிக்கப்படுகிறது, டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்கு இதை மருந்தாக பயன்படுத்தலாம், ஸ்கின் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த வல்லாரையை பயன்படுத்தலாம், அதே மாதிரி வந்து குட்டம் மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அந்த வல்லாரையை பயன்படுத்தலாம், வெண்புள்ளி, வெண்குஷ்டம், வெண்படை இந்த மாதிரியான நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த வல்லாரையை பயன்படுத்தலாம், குடலினுடைய செரிமான கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் வல்லாரை பயன்படுத்தலாம், இதயத்திலே அடைப்பு இருக்கிறது, இதயம் சீராக துடிக்கவில்லை, இதயத்தினுடைய வேலை, இரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கு வல்லாரையை சாப்பிடலாம், இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வல்லாரையை சாப்பிடலாம், அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒரு பக்கம் வேலையை செய்யல, கை முடங்கிடுச்சு, கால் முடங்கிடுச்சு, அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வல்லாரைகளை சாப்பிடலாம். வயசு 45 ஆயிடுச்சு, இப்போ முன்னளவுக்கு என்னால் படிக்க முடியலைங்க அப்படின்னு பயப்படக்கூடியவர்கள், படிப்பு கண் விஷன், ஐ விஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, கண் பார்வை குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா அந்த பார்வையை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு உண்மையிலே உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வல்லாரையை சாப்பிடலாம். அதே மாதிரி பல் ஈறுகள், அதுலேருந்து ரத்தம் வருது, அந்த ரத்தம் வர பல் ஈறுகள்லேருந்து ரத்தம் வரதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வல்லாரையை சாப்பிடலாம். அதே மாதிரி ஒற்றை தலைவலி, மைக்ரைன் தலைவலி அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மருந்துகளோடு சேர்ந்து இந்த வல்லாரையை சாப்பிடும்போது அந்த நோய் சீக்கிரம் குணமாகிறத நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இரத்த குழாய்களில் அழுத்தம் இருக்கிறது, அடர்த்தி அதிகமாக இருக்கிறது, ரத்தம் சீராக போகவில்லை அப்படின்னு சிரமப்படக்கூடியவர்கள் வல்லாரை சாப்பிடலாம். நீங்க சொன்ன பயன்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே இதை சாப்பிடணும் போலவே கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போ நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த, இவ்வளோ பயனுள்ள, ஏன்னா ஒரு மூலிகை நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மருந்து எதுக்காக கொடுத்துறீங்க, இந்த மருந்து எதுக்காக கொடுத்துறீங்க அப்படின்லாம்பாங்க. இதை நான் மருந்தை கொடுத்தேன்னா இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ஆகணும். அதனால் ஒவ்வொரு மூலிகைக்கும் மூலிகை ஒன்று, ஆனால் பயன் பல அப்படிங்கிறதுனால இதுவும் பல பல பயன்களை உடைய ஒரு மூலிகை தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் எதற்காக இன்றைக்கி பயன்படுத்தினேன், உங்களுடைய குழந்தைகள், செல்ல பிள்ளைகள், செல்ல குழந்தைகள்,
பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டோம், பெரிய டியூஷன் மாஸ்டர்கிட்ட டியூஷன் சேர்ந்துட்டோம். இன்றைக்கி படிப்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 1200 மார்க்குக்கு 1176 மார்க் எடுத்தாலும் கூட படிக்க வேண்டிய படிப்பு படிக்க முடியாதுங்கிற சூழலில் இன்றைய சூழல் இருக்கின்ற போது படிப்பு என்பது ஒரு ரேஸ் ஆக்கிட்டாங்க. படிப்பு என்பது காம்படிஷன் மாதிரி ஆயிப்போச்சு. கற்றல் என்பது விளையாட்டாக கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தை வச்சுட்டு ஒலிம்பிக் ரேஸ் மாதிரி வச்சு அதில் முன்னாடி வர 1000 பேருக்கு மட்டும் படிப்பை கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாம் படிக்க முடியாதுங்கிற சூழல் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் முன்னாடி பாஸ் அப்படின்னு இருந்தது, அப்படிலாம் கிடையாது. ஒரு மார்க் நீங்கள் கம்மியானாலும் ஃபெயிலு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டதுனால இன்றைக்கு படிப்பு என்பது முக்கியமான நிலையில் இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கற்றலில் குறைபாடு. நல்லா படிக்கிறான் சார், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறான் சார், நல்ல பிள்ளை சார், ஆனால் என்னமோ தெரியல எக்ஸாம் ஹாலில் போனாலும் மறந்தே போயிடுது, பேசிகிட்டே இருப்பாங்க, தொண்டை வரைக்கும் வருதுங்க, அதுக்கு மேலே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூடிய அளவுக்கு பெரியவர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கான ஒரு எளிய மருத்துவமுறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கோம். ஓகே சார், இதுக்கு என்னென்னலாம் தேவை சார்? இது வெரி சிம்பிள், வல்லாரைப்பால். இது இந்த மருந்துக்கு பேர் வல்லாரைப்பால். ஓகே, இதற்கு தேவை 2 பொருள் தான். ஒன்று வல்லாரையினுடைய கொழுந்து இலைகள், ரெண்டாவது கரந்த பசும்பால். இது ரெண்டையும் வச்சுட்டு குழந்தைகளுக்கான ஒரு எளிய மருந்து எப்படி தயாரிக்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே சார். சார், எவ்வளவு அளவு வல்லாரை எடுத்துக்கணும்? வல்லாரை ஒரு ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்ல முடியாது, அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. காம்பை எடுத்துக்கிட்டோம், காம்பை நீக்கிட்டோம், நீக்கிட்டு இந்த இலையை மட்டும் கட் பண்ணிடுறோம். இதை வந்து அம்மியில் நம்ம அரைக்க போகிறோம். ஓகே சார். ஸோ பொதுவாக ஞாபக மருதின்றது சிறு குழந்தைங்களுக்கும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளமால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க. ஸோ டிமென்ஷியா அந்த மாதிரி நோய் தாக்குதல் உள்ளவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்குமா? அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை மருந்தாக சாப்பிட்லாம். குறிப்பாக பார்த்தோம்னா அந்த 60-65 வயசுக்கு மேலே அல்சிமர்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா நினைவு எழுந்துருவாங்க. உறவினர்களுக்கு கூட சில நேரத்தில் உறவினர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையில், பல நேரங்களில் வந்து உறவினர்கள் கூட மறந்துவிடக்கூடிய ஒரு நிலையில் கூட இருப்பாங்க. பெரிய தலைவர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த அல்சிமர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே சார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார்ஜ் பெர்னாண்டஸ். ஓகே சார். ஆமாம், அவர் வந்து இராணுவ அமைச்சரெல்லாம் இருந்தார், இந்தியாவினுடைய அரசியலினுடைய மையப்புள்ளியாக கூட இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ அவருடைய சுயநினைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக்கிடுச்சு. ஓ, அதனால் வந்து இந்த வல்லாரை வந்து அல்சிமர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வயதானவர்கள் கூட இதை மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அல்சிமர் நோய் வராமல் தடுக்கின்ற ப்ரிவென்டிவ் மெஷராகவும் கூட இதை வந்து நம்ம அவர்களும் கூட இதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற போது அந்த அல்சிமர் நோயினால் பாதிக்கப்படுகின்ற அந்த ரிஸ்க்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார். குறிப்பாக அல்சிமர் நோயை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயினால் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அதே மாதிரி வந்து இரத்த அழுத்தத்திற்காக மருந்து சாப்பிடக்கூடியவர்கள், இவர்கள் வந்து இந்த நோயினால் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே சார். அதனால் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களும் இந்த வல்லாரையை மருந்தாக அப்படின்னு நினைக்காம உணவாக சாப்பிடலாம். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். ஓகே சார். வல்லாரை பால் சாறு இப்போ நம்மகிட்ட இருக்கு. இது குழந்தைகளுக்கான வயதானவர்களுக்கான மிகச்சிறந்த. ஓகே சார். சார், இது தினமும் எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம்? தினந்தோறும் கூட சாப்பிட்லாம். தினந்தோறும்னா ஒரு சிறுவர்களாக இருந்தால் ஒரு 10 இலை அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அந்த வல்லாரை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதனுடைய கொடி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு சட்டியில் நம்ம போட்டு வச்சோம்னாலே வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வல்லாரை கீரை நம்ம கிடச்சிரும். மாடி வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தோட்டம் இருக்குன்னா கூட அந்த தோட்டப்பகுதியெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டு முழுக்க இந்த கீரையை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் 10 இலை போதுமானது, பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் 20-30 இலை கூட எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை வேளைகள் சாப்பிடலாம்? காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. தினமும் சாப்பிடலாம். சாப்பிடுகிற போது லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றலில் குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்த உணவாக பயன்படும். ஓகே சார். ஸோ இதோடைய சுவை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். கசப்பு சுவையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க.
பால் கலந்துருக்கிறதுனால ஈக்குவலைஸ்டாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. சார், இந்த மாதிரி ஒரு நினைவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு சாறு செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லது. இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கான கற்றலில் குறைபாடுக்காக வல்லாரை பால் சாறு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பான மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.